நீட் தேர்வு விலக்கு மசோதா தமிழக சட்டமன்ற சிறப்பு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டு ஆளுநருக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. தீர்மானம் சட்டப்பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. இது தொடர்பாக சென்னை புனித ஜார்ஜ் கோட்டையில் நடைபெற்ற சட்டமன்ற சிறப்பு கூட்டத்தில் பேசிய பேரவைத் தலைவர் அப்பாவு, ஆளுநர் திருப்பி அனுப்பிய கடிதத்தை மேற்கோள் காட்டி அவைக்கு சில விளக்கங்களை அளித்தார். பின்னர் நீட் தேர்வில் இருந்து தமிழகத்திற்கு விலக்கு அளிக்க கோரும் மசோதாவை மாநில மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தாக்கல் செய்தார். பிஜேபி சட்டமன்ற கட்சித் தலைவர் நயினார் நாகேந்திரன், நீதிபதி ஏ கே ராஜன் குழு அறிக்கையை ஆளுநர் அவமானப்படுத்தி இருப்பதாக கூறப்படுவது தவறானது என்றும், அவ்வாறு ஆளுநர் கருதவில்லை என்றும் தெரிவித்தார். பின்னர் பிஜேபி உறுப்பினர்கள் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். உறுப்பினர்கள் பூவை ஜெகன்மூர்த்தி, வேல்முருகன், ஈஸ்வரன், ஜவாஹிருல்லா, சதன் திருமலைக்குமார் ராமச்சந்திரன், நாகை மாலி, எஸ் எஸ் பாலாஜி, வெங்கடேஸ்வரன் ஆகியோர் நீட் தேர்விலிருந்து விலக்கு பெறும் மசோதாவை வரவேற்று பேசினர். காங்கிரஸ் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வ பெருந்தகை, நீட் தேர்விலிருந்து விலக்கு பெறும் தமிழக அரசின் நடவடிக்கைகளுக்கு காங்கிரஸ் ஆதரவு அளிக்கும் என்றும், இந்த மசோதாவை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வதாகவும் தெரிவித்தார். அஇஅதிமுக உறுப்பினர் சி விஜயபாஸ்கர் பேசுகையில், மருத்துவ மாணவர் சேர்க்கையில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு தங்களது ஆட்சி காலத்தில் கொண்டுவரப்பட்டதாகவும் தெரிவித்தார். நுழைவுத் தேர்வு வேண்டாம் என்ற நிலைப்பாட்டில் அஇஅதிமுக அனைத்து காலகட்டத்திலும் உறுதியாக உள்ளது என்று விஜயபாஸ்கர் தெரிவித்தார். விவாதத்தின் இடையே பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, நீட் தேர்வை ரத்து செய்ய தமிழக அரசு எடுக்கும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் அஇஅதிமுக ஆதரவு அளிக்கும் என்று தெரிவித்தார். நுழைவுத் தேர்வு குறித்து காரசாரமாக விவாதம் நடைபெற்ற நிலையில் ஒருமனதாக நிறைவேறக்கூடிய மசோதாவுக்கு அனைத்து கட்சியினரும் ஒத்துழைப்பு தர வேண்டும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்தார். இந்த மசோதா மீது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உரையாற்றுகையில், கூட்டாட்சி தத்துவத்தை நிலைநாட்டவும் கல்வி உரிமையை மீட்டெடுக்கவும் சிறப்பு சட்டப்பேரவை கூட்டம் நடைபெறுவதாக தெரிவித்தார். நீட் தேர்வு என்பது தனியார் பயிற்சி மையங்களுக்கு சாதகமானது என்று குற்றம் சாட்டிய முதலமைச்சர், கிராமப்புற மாணவர்களின் மருத்துவ கனவிற்கு நீட் தேர்வு பெரும் தடையாக உள்ளது என்றும் கூறினார். நீட் தேர்வு வருவதற்கு முன்பு 90% இடங்களை மாநில பாடத்திட்டத்தில் பயின்ற மாணவர்கள் பெற்று வந்ததாக குறிப்பிட்ட முதலமைச்சர், நீட் தேர்வுக்கு பிறகு மாணவர்களின் நிலைமை மருத்துவ படிப்பு என்பது எட்டாக்கனியாக இருப்பதாக முதலமைச்சர் குறிப்பிட்டார். நீட் தேர்வு என்பது அரசியலமைப்பு சட்டத்தால் அங்கீகாரம் அளிக்கப்பட்ட ஒன்று அல்ல என்றும், இந்திய மருத்துவ குழுமத்தால் பரிந்துரைக்கப்பட்டது என்றும், இது ஏழை எளிய சாமானிய நடுத்தர மக்களை பாதிப்பதால் இந்த நீட் தேர்வில் இருந்து தமிழக மாணவர்களுக்கு விலக்கு பெற அவையில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று முதலமைச்சர் கேட்டுக்கொண்டார். பல்வேறு இனம் மொழி பண்பாடுகள் கொண்ட இந்திய பெருநாட்டை உண்மையில் காக்கும் உன்னதமான தத்துவம் என்பது கூட்டாட்சி தத்துவம். அந்த கூட்டாட்சி தத்துவம் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக நாம் இங்கே கூடியிருக்கிறோம். நுழைவுத் தேர்வு வேண்டாம் என்று கூறி குடியரசுத் தலைவரால் ஒப்புதல் அளிக்கப்பட்ட சட்டம் தமிழ்நாட்டில் 10 ஆண்டு காலம் நடைமுறையில் இருந்தது. 12வது வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் பொறியியல் மருத்துவக் கல்விக்கு மாணவர்களை சேர்த்துக் கொண்டிருந்தோம். கிராமப்புறங்களிலும் நகர்ப்புறத்திலும் உள்ள ஏழைகளிலும் நடுத்தர வர்க்கத்தில் இருந்தும் எண்ணற்றவர்கள் மருத்துவர்களாகவும் பொறியாளர்களாகவும் பட்டம் பெற்று இன்று பார்ப்போற்ற மக்கள் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இத்தகைய சமூக நீதி, சட்ட நீதி, ஒடுக்கப்பட்டோர் உரிமை, தமிழினத்தின் மேன்மை, மொழி மேம்பாடு ஆகிய அனைத்துக்கும் அடித்தளம் அமைத்த இந்த சட்டமன்றத்தில் நின்று நீட் என்ற சமூக அநீதி அகற்ற இந்த சட்டமன்றத்தால் முடியும், நிச்சயமாக முடியும் என்ற தன்னம்பிக்கையோடு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். முதலமைச்சரின் உரைக்கு பின்பு தீர்மானம் குரல் வாக்கெடுப்பு மூலம் ஒருமனதாக நிறைவேறியது. பின்னர் இந்த தீர்மானம் தமிழக ஆளுநருக்கு அனுப்பி வைக்கப்பட்டது.